அனைவருக்கும் வணக்கம். அனைத்து அரசு ஆரம்ப மற்றும் நடுநிலைப் பள்ளிகள் தங்கள் பள்ளிக்கு வழங்கப்பட்ட விளையாட்டு மற்றும் உடற்கல்வி உபகரணங்களின் தேவை, பயன்பாடு மற்றும் தரக்காரணிகளுக்காக அந்த ஆய்வுக்காக ஒரு கூகுள் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பிரைமரிக்கு ஒரு கூகுள் ஃபார்மும் மிடில் ஸ்கூல்ஸுக்கு வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த கூகுள் ஃபார்ம்ஸ்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு உபகரணங்கள் வந்து இன்னும் என்ன உபகரணங்கள் தேவை அப்படிங்கிறதும், ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த உபகரணங்களோட அந்த பயன்பாடு, அதோடய தரம், இது மூணையுமே வந்து இந்த கூகுள் ஃபார்ம்ஸில் அப்டேட் பண்ணணும். ப்ரைமரி ஸ்கூலாக இருந்தால் ப்ரைமரி ஸ்கூல் லிங்க்கை டச் பண்ணி இந்த ஃபார்ம்ஸ் அப்டேட் பண்ணுங்கள். மிடில் ஸ்கூல்னால் மிடில் ஸ்கூலுக்கான அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஃபார்ம்ஸ் அப்டேட் பண்ணணும். இப்போ ப்ரைமரி ஸ்கூல்னால் ப்ரைமரி ஸ்கூலுக்கான லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும் கூகுள் ஃபார்ம்ஸு. அதில் அரசு ஆரம்ப பள்ளிகளுக்கு வழங்கப்பட்ட விளையாட்டு மற்றும் உடற்கல்வி உபகரணங்களின் தேவை, பயன்பாடு மற்றும் தரக்காரணிகள் பற்றிய கருத்து ஆய்வு அப்படின்னு வந்திருக்கும். அது கீழே இமெயில் அட்ரஸ் கேட்குது, அந்த இடத்துல உங்களுடைய இமெயில் அட்ரஸை அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கீழே மாவட்டம் அப்படிங்கிற ட்ராப்டவுனை கிளிக் பண்ணி மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளாக் அப்படிங்கிறதுல உங்கள் பிளாக் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே பள்ளியின் பெயர் அப்படிங்கிறதுல உங்கள் ஸ்கூலோட நேமை வந்து என்டர் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் வந்து பெறப்பட்ட விளையாட்டு மற்றும் உடற்கல்வி உபகரணங்களின் தகவல் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதில் வந்து முந்தைய கல்வியாண்டிற்கான அனைத்து விளையாட்டு மற்றும் உடற்கல்வி உபகரணங்களையும் கிடைக்க பெற்றீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எல்லா பொருளும் கிடைச்சிருந்தா ஆம்னு போடுங்க. அதுக்கீழே முந்தைய கல்வியாண்டிற்கான அனைத்து விளையாட்டு மற்றும் உடற்கல்வி உபகரணங்களையும் எந்த மாதத்தில் கிடைக்க பெற்றீர்கள்னு கேட்குறாங்க. அந்த மாதத்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் மாணவர்களின் விளையாட்டு நேரம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. புதிய விளையாட்டு மற்றும் உடற்கல்வி உபகரணங்களின் பயன்பாடு குறித்த விவரங்கள் கேட்குறாங்க. அதில் பயன்பாட்டில் ஃபஸ்ட்டு வந்து மாணவர்களின் விளையாட்டு நேரம் கேட்குறாங்க. அது வந்து உடற்கல்வி வகுப்புகளின் போது பள்ளி நேரம் முடிந்த பின்பு மேற்கண்ட இரண்டும் கொடுத்துருக்காங்க. அதில் எது வந்து உங்களுக்கு ஆப்ட் ஆகுதோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதற்கடுத்து விளையாட்டு மற்றும் உடற்கல்வி உபகரணங்களை மாணவர்கள் பயன்படுத்துகிறார்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு விளையாட்டு உங்கள் பள்ளி கொடுத்த அந்த விளையாட்டு உபகரணங்களோட லிஸ்ட்டும் பக்கத்தில் ஆம் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணாங்கன்னா ஆம்னு போடுங்க, அப்படி இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. அடுத்து சில விளையாட்டு மற்றும் உடற்கல்வி உபகரணங்களை மாணவர்கள் பயன்படுத்தாமல் இருப்பதற்கான காரணங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. அது ஏதாவது பயன்படுத்தலை அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. மாணவர்களுக்கு உபகரணங்களை கொண்டு விளையாட நேரம் இல்லை, மாணவர்கள் விளையாட விரும்பவில்லை, மாணவர்களுக்கு உபகரணங்களை உபயோகப்படுத்த தெரியவில்லை, உபகரணங்களை கொண்டு விளையாட போதிய இடவசதி இல்லை, பிடி ஆசிரியர் இல்லை அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எது வந்து உங்களுக்கு ஆப்ட் ஆகுதோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து விளையாட்டு மற்றும் உடற்கல்வி உபகரணங்களை மாணவர்கள் எத்தனை முறை பயன்படுத்துகிறார்கள்னு கேட்குறாங்க. அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விளையாட்டு உபகரணங்கள் பக்கத்துலேயும் தினசரி பயன்படுத்துகிறார்கள், வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை, மாதத்தில் சில முறை, ஆண்டிற்கு ஒரு முறை, ஸ்போர்ட்ஸ் டே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு முறை கூட பயன்படுத்தவில்லை. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு விளையாட்டு உபகரணங்களுக்கும் சைடில். அதில் ஒவ்வொன்றுக்கும் எது ஆப்ட் ஆகுதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக எந்த விளையாட்டு மற்றும் உடற்கல்வி உபகரணங்கள் தேவை அல்லது தேவையில்லைன்னு கேட்டிருக்காங்க. அதில் ஒவ்வொரு உபகரணங்களுக்கும் சைடில் வந்து தேவை, தேவையில்லைன்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது தேவையோ அது தேவைன்னு கொடுங்க. தேவையில்லாத வந்து தேவையில்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்ததாக தற்போது பள்ளிக்கு அளித்திருக்கும் மேற்கண்ட விளையாட்டு மற்றும் உடற்கல்வி உபகரணங்களை தவிர்த்து தங்களுக்கு தேவைப்படும் மற்ற விளையாட்டு மற்றும் உடற்கல்வி உபகரணங்களை இங்கே பதிவு செய்யவும் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது பொருட்கள் வேணும் அப்படின்னா அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணுங்கள். அடுத்ததாக எந்த விளையாட்டு மற்றும் உடற்கல்வி உபகரணங்கள் பிரத்யேக விளையாட்டு குழுக்களால் பயன்படுத்தப்படுகின்றன கேட்குறாங்க. அதில் ஒவ்வொரு உபகரணங்கள் செயலியும் பிரத்யேக விளையாட்டு குழுக்களால் டீம் பயன்படுத்தப்படுகின்றன, அனைவரும் பயன்படுத்துகின்றனர், யாரும் பயன்படுத்தவில்லை அப்படின்னு மூணு இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு உபகரணங்களுக்கு நேராக இந்த மூணு ஆப்ஷனில் எது ஆப்ட் ஆகுதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து விளையாட்டு மற்றும் உடற்கல்வி உபகரணங்களை மாணவர்கள் பயன்படுத்திய போது கவனித்த கீழ்கண்ட அம்சங்களை பற்றி தங்களது கருத்தை தெரிவிக்கும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு உபகரணங்களுக்கு கீழே ஒரு ட்ராப்டவுன் கொடுத்துருக்காங்க. அதில் பிளாஸ்டிக் கிரிக்கெட் மட்டை சைஸ் 2 அப்படிங்கிறதுல பிளாஸ்டிக் கிரிக்கெட் மட்டை உடையவில்லை, 3 மாதத்திற்குள் உடைந்து விட்டது, 4 முதல் 6 மாதத்திற்குள் உடைந்து விட்டது, 7 முதல் 12 மாதத்துக்குள் உடைந்து விட்டது அப்படிங்கிற
ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஒவ்வொரு பொருளோட தரத்தை வந்து அவங்க ஆய்வு செய்வதற்காக கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உபகரணங்கள் ஒவ்வொன்றையுமே இந்த ட்ராப்டவுனை கிளிக் பண்ணி அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிடுங்க. விளையாட்டு உபகரணங்களோட தரத்தை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா விளையாட்டு மற்றும் உடற்கல்வி உபகரணங்களின் தரம் மேம்பட தங்களின் பரிந்துரைகள்னு கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா விளையாட்டு மற்றும் உடற்கல்வி உபகரணங்கள் தரம் பற்றிய கருத்து கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு உபகரணம் கொடுத்துட்டு நல்ல தரம், திருப்திகரமான தரம், மோசமான தரம், பயன்பாடு இல்லாததால் கருத்து சொல்ல முடியாது அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு உபகரணத்துக்கும் சைடில் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் எது ஆப்ட் ஆகுதோ அதை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து கீழே வந்து விளையாட்டு மற்றும் உடற்கல்வி உபகரணங்களின் தரம் மேம்பட தங்களின் பரிந்துரைகளை இங்கே பதிவு செய்ய கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுடைய சஜஷன்ஸை வந்து இங்கே அப்டேட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கீழே விளையாட்டு மற்றும் உடற்கல்வி உபகரணங்களில் உள்ள குறைபாடுகளை படம் பிடித்து இங்கே பதிவேற்றம் செய்யவும். ஏதாவது அந்த உபகரணங்களில் உங்களுக்கு குறைகள் இருந்தது அப்படின்னா அதை வந்து என்ன பண்ண சொல்லாங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து இந்த இடத்துல ஆட் ஃபைல் அப்படிங்கிற கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கீழே இருக்கக்கூடிய சப்மிட் அப்படின்னு கொடுத்து சப்மிட் பண்ணிடுங்க. இதே போல் அனைத்து அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகள் தங்களுக்கான அந்த கூகுள் ஃபார்ம்ஸ்க்கான லிங்க்கை யூஸ் பண்ணி இந்த விளையாட்டு பொருளோட பயன்பாடு, தரம் இதையெல்லாம் வந்து நீங்கள் இன்னும் தேவை வேறு ஏதாவது உபகரணங்கள் தேவைன்னா அந்த தேவை இதை வந்து இந்த கூகுள் ஃபார்ம்ஸில் நீங்கள் அப்டேட் பண்ணணும். இதில் 4 பேஜஸ் இருக்குது. ஒவ்வொரு பேஜாக வந்து அனைத்து இதையுமே வந்து மேண்டேட்டரியாக நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. தேங்க்யூ.